என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட நினைச்சு கூட பார்க்க மாட்டார் வீரதேவன். அப்பேற்பட்ட உத்தமனாவே, என்னைய தவிர்த்து எந்த பொம்பளையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டாரு. இப்ப வருவாரு பாருங்க. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே சம்பா வெந்த சொரு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் எப்ப கொழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கொழு. நாங்க கேட்டதெல்லாம் எப்ப கொழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கொழு. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே அங்க குத்து சம்பா வெந்த சொரு நாங்க கேட்கல.
கறி கோழி கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழி கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. அங்க கேட்டதெல்லாம் குடிக்கே கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்க படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நான் கட்டி காத்த என்ன கட்டி காத்த என் நெல்லு குடம் இப்படி சார்ஜ் போய் கிடக்கடா. ரொம்ப பீல் பண்ணாதீனே, தூக்க வரிச்சில எந்திரிக்கட்டும்னு எல்லாம் இங்கிருந்து ஆம்பளை அழுகுறேன். எங்கப்பா பாதி பேரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன அப்புறம் நான் முங்குவண்டி ஓடிட்டு போவேன். வேலை மாதிரி ஏதாவது பாடுறான் பெரிய கவிஞர் வடிச்சு வடிச்சு சொல்றாரு. இந்த பாயில் இருக்க பொம்பளையெல்லாம் உள்ளூரா வெளியூரா? உள்ளூர் தானே. சென்ட்ரேட்டர் காணாமா? என்னடா சொல்றிய? இந்த படுக்கிற பொம்பளையெல்லாம் லேசா எங்கள் முகத்தில் முழிச்சுக்கிட்டு அஞ்சாறு தண்ணியை தலையில் தெளிச்சிட்டு படங்கத்தான். அப்போ தான் ஈரத்துக்கு அதுக்கு கரையை நல்லா முக்கியம். நாரதர் வர்றதுக்குள்ளேயே இந்த நிலைமைன்னா ராசவாட்டை நினச்சி பார்த்தா தியா கெதி கலக்குதாடா ஐயா. எங்கள் அப்பா சொன்னார், மகனே தங்கச்சி வள்ளியை காட்டு கூட்டு போடான்னு சொன்னார். காட் இஸ் கிளாக். ஆனால் மிஸ்டர் முட்டைப்பரிச்சாலி அண்ணே எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. என்ன சொல்கிறிய? காம் ஒய்ஃபுகே லேதுகே இப்போ மட்டும் புரியுதா உனக்கு? கல்யாணம் ஆகணும்னா ஏன் என்னன்னு கேள்றா. என்ன சொல்றே என்ன சாதகத்தை சொன்னா நாரதர் வர்ற 3 மணி ஆயிரும்டா. எங்க அப்பா தம்பி அண்ணே 32 வருஷமா டவுசர் கூட அமத்தியா இருந்தார். 32 வருஷமா ஃபீல் பண்றா. ஃபீல் பண்றேன்னு நேத்து அப்பா புதுசாக ட்ரௌசர் வாங்கி போட்டார். என்ன உங்கள் அப்பா இத்தனை வருஷமாக ட்ரௌசரே போட்டது இல்லையா? 2 கால்லையும் ஒரே ஓட்டையை திணிச்சு அப்பா குப்பற விழுந்து. என்ன சொல்கிறிய? அவன் விழுந்த இடம் கம்மா மூடு ஒன்றாகலை. நம்ம அப்பா தலைவராக இருந்தார்லடா நம்ம அப்பா. ஆமாண்ணே போன பீரியடில் தோற்று போனார். ஏன்னு அப்பா தோத்துட்டாரு? ஆ எதுக்கு அப்பா தோத்து போனாரு? எலெக்ஷன் பூத்துல நிக்காம ரோட்ல போய் நின்றுருக்கேன். அப்பா தோத்ததுனால அதுல விதர் அடைஞ்சு விரத்தி அடைஞ்சு தூக்கு போட்டு சாலாமன்னு நம்ம அப்பா கயத்தை எடுத்துட்டு போயிருக்காரு. என்ன கயிறு கேள்வி? என்ன அப்பா தூக்கு மாட்டிட்டாரா? அவர் எடுத்துட்டு போனது அருணாக்குடி. கயிறு பத்தலன்னு திரும்பி போனிட்டார். திருப்பி அப்பா 1 மணிக்கு அம்மாவை தூங்க போட்டு ரோசத்தில் தூக்கு போட்டு சாமுன்னு எடுத்துகிட்டு போயிருக்காரு. அப்பாவுக்கு முன்னாடியே அக்கி ஒருத்த தூக்கு போட்டு தொங்கியிருக்கேன். ஆத்தி அந்த பயத்தில் அப்பா ஓடியாந்து புதுசாக கலுங்கு மடை போட்டிருக்காங்க கான்ட்ராக்ட் எடுத்து அதில் முட்டி செவத்தை தள்ளி விட்டு அப்பா சிரிக்காமல் சொல்லுனே. இப்போ அந்த செவத்துக்கு பதிலாக கான்ட்ராக்டுக்காரன் என்கிட்ட 3 லட்சம் கேட்டேன். சரின்னு இன்னும் தூக்கு போட்டு சாகிறது ராஜிலின்னு நம்ம அப்பா மருந்தை குடிச்சிட்டு சாகும்ட்டு பாட்டில் மருந்து பாட்டில் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அப்பா அப்பா செத்துட்டாரானே? அது அம்மாவுக்கு இருமலுக்கு வாங்கின டானிக்கு எடுத்துட்டு
அம்மா என் தானிக்கு இளவு மைனை எப்படா காலி வரலான்னு விளக்க மாத்துட்டு அடிச்சு. அப்புறம் நம்ம என்ன செய்யறதுன்னு அப்பா பக்கத்துல பெரிய பாட்டில இருந்திருக்கு, சரிண்ணே அதை குடிச்சு விட்டு படுத்திருக்காரு ரெண்டு நாளா. ஏண்ணே அப்பா மூச்சு பேச்சு இல்லாம இருந்தாரா? பேத்திக்கு வாங்கின ஹார்லிஸ கலந்து குடிச்சிருக்கேன். உன்னோட சரின்னு ஒரு வழியா நேத்து நடந்துச்சு. காலையில 4 மணிக்கு அப்பா செத்து போயிட்டாரா? அது ஏன்டா நீ என்னடா குற்றாலம் டூர் போன மாதிரி கேட்குற? அதிர்ச்சியா இருக்குண்ணே. இப்பத்தான் அப்பா கயரை போட்டார், எங்களுக்கு தெரியாது, நாங்கள் தூங்கிட்டோம். கம்மா கரையில் ஓய் மரத்தில் கயரை போட்டவே. என்ன என்னாச்சு அப்பாவுக்கு? என்னாச்சு? சண்டாலே வேப்ப மரம் நினச்சி முருங்கை மரத்தில் போட்டு கொப்போட ஒடிஞ்சிருக்கு. கரையில இருந்து கீழே விழுகும் போது அங்கன ஒருத்தி வெளியே இருந்துட்டு உக்கா. சத்திய சோதனை. அவன் மேல விழுந்து அவன் முட்டுவாடி பட்டு செத்து போனேன். இப்ப அப்பா வெதர்ல அடிச்சு. அப்பாவுக்கு கொட்ட போச்சானே, நீ தானே சொன்ன வெதர்னா கொட்டன்னு. பிதுக்கு மருந்து போட்டு விட்டேன், அதை எப்படியோ பீறு பாட்டில் குத்தி இருக்கு. ஆகா சால வச்சிரு அப்பா, நாளை உட்கார முடியாது. இப்படி பெத்த பிள்ளை ஏதாவது செய்யணும்ட்டு நான் முள்ளுலாம் நல்லா ராவி செதுக்கி கவக்கம்ப முட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்பா இப்போ முத மாதிரி உட்காந்துலாம் வெளியே இருக்க முடியாது. காலையில் விடியறதுக்குள்ளே போய் வெளியே இருக்கலாம்னு போயிருக்காரு. சரிண்ணே சீமக்கரை தூரம் பிடிச்சிட்டு இப்படியே இருந்திருக்காரு. அங்கிட்டு வெள்ளனை எவனும் முயலை கழட்டிட்டு போகிறான்னு ரெண்டு பேரும் கண்ணி கட்ட வந்தவங்க. முயல் விழுகலை. இப்படி தூர்லேருந்து பார்த்துருக்காங்க அப்பாவோடைய. அவனுக்கு முள்ளலி மாதிரியே தெரிஞ்சிருக்கு. அதில் ஒருத்தன் சொல்லியிருக்கேன், தரங்கிட்ட எட்டி நின்று குத்திடுவோம்ண்டு. கரங்கிட்ட குத்தணும்னா முள்ளலி நகன்றுறோம், கவட்டா புலியில் அடிப்போம்னு. அப்பா இதை அடிச்சே விட்டான். ஆத்தி செதஞ்சிருக்கும் என்ன. அதில் ஒருத்தன் எலி செத்து போச்சுன்னு போய் வரமிளகாயும் மிளகாத்தூளையும் எடுத்துட்டு வந்து ஏத்தா ஏத்தா இப்படி சிரிக்கிறீங்க. எங்கள் அப்பா இது அது என்ன அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரண்ணே? என்னப்பா இத்தனை அடி வாங்கி அப்பா உயிரோட தான் இருக்காரா? செத்து போயிட்டாரா? நீ மூடு நல்லாத்தான் இருக்காரு. உங்க அப்ப ஏதோ புண்ணியம் பண்ணிருக்காண்டா, இத்தனை அடி வாங்கி. அம்மாட்ட அப்பா சொன்னாரா, 7 ஆம்பளை பிள்ளை இருக்காங்க, ஒலை வைக்கிறதுக்கு உனக்கு துணி துவைக்க ஒரு பொம்பளை பிள்ளைய பத்துக்கிறோம்னு. இந்த வயசுல அம்மா போய் காலை சுரண்டிருக்காரு. என்ன கொட்டை அடிபட்டு போய் அம்மா சுரண்டுறாரா? அம்மா சொல்லியிருக்கு, கெருப்ப பையில இடம் இல்லை, பாத்தின்னு ஒரு சுமங்கலி சவுளி பை இருக்கு, வேணா அதை கூட எடுத்துகிட்டு போய். இப்போ எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க தம்பி, ஆமணி கடைசி மூத்தத்தில் கல்யாணம், மூர்த்தத்தில் கடைசி மூர்த்தத்தில். அந்த பிள்ளை எந்த ஊர்னு கேளு? எந்த ஊர்னு? கட்டனூர் பக்கம், இளையங்குடி இருக்குல்ல. ஆமா கட்டனூர் பக்கம், கதிரேசன் மக. கதிரேசன் சித்தப்பா மகளா? ஏ அட பூக்கடை வச்சிருக்காப்புல, உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு சித்தப்பா வேணுங்க. மச்சான் மச்சான் உன் வீட்டில் பொண்ணு கட்டக்கூடாது. ஏன் மச்சான்? நீ ஒரு தேரத்துக்கு ஒரு சிப்பு அரிசி தின்பா என்னால் ஆக்கி போட முடியாதுப்பா. நீ உடம்ப பார்த்தாலே சட்டி கலப்பு மாதிரி இருக்க. உனக்கு பொண்ணு வேணுமா வேணாமாடா? மச்சான் மச்சான் அன்னைக்கு பொண்ணுக்கு பூ வைக்கும் போது எங்கள் அப்பாவோட நானும் மாட்டு வண்டியில் வரேன்னு சொன்னேன். எங்கள் அப்பா பாறை மாடு தாங்காது சின்ன கண்டனே என்னை தள்ளி விட்டு போயிட்டாங்க. சரி ஆனால் அந்த பிள்ளை முகத்தை பார்த்ததில்லை. ஆனால் எங்கள் அம்மா சொன்னிச்சு, அவன் முகத்தை பார்த்துக்கிட்டு இங்கிட்டு நட்டுக்கிட்டு போயிருக்காங்க, ஒரு பக்கம் விளைஞ்சிருக்குப்பா. ஆகா என் தங்கச்சி மகா லட்சுமிங்க. அது பேர் என்ன? கற்பகவல்லி. ஐயோ கற்பகவல்லி, நாங்க செல்லமா கற்பு கற்புன்னு கூப்பிடுவோம். ஏன் செருப்புன்னு கூப்பிடுவேன்? இல்ல மச்சான் அப்படித்தான் கூப்பிடுவோம். உங்க தங்கச்சி வரனா கீழே குடும்பல இருக்க பொம்பளை உரம் வாயடைச்சு நாடகத்தை பார்க்கணும். சில்லறையா நம்ம அழகு இல்லைன்னு ஏங்கணும். அத்தா எனக்கு ஆமணியில கல்யாணம், நீங்க எல்லாம் வந்துட்டு யாரும் வாழைக்காய கலாட்டுற கூடாது. என் தங்கச்சிய பார்க்க ஊரே அவளோட இருக்காங்க. ஆம்பளைலாம் வந்துட்டு செவரோட்டிக்கு அடிச்சுக்கிற கூடாது, கெடா வெட்டுறேன். தலகாலா யாருக்குமே கொடுக்க மாட்டேன், நானே தலகாலா கட்டி வச்சிருவேன். மச்சான் கற்பவல்லியை கூப்பிடுங்க மச்சான், கூட்டு வாங்க மச்சான். ஏதா குடும்பம் ஒரு பொம்பளையாளுக மத்தியில தான் பரிசம் போட போறேன்.
எத்தனை பேர் குடிய கிடைக்க எத்தனைக்கிலோ அண்ணனே இருக்கானே தங்கச்சி எத்தனை லட்சத்துல இருக்கு நீங்க பாத்துருக்கீங்களா ப்ரோ? ஓ ரைட்டு. ஹலோ ஹலோ. அந்த அழகு மலையானும் பதினெட்டாம் படியானும் எனக்கு நல்ல ஒரு மனைவியை அமைச்சா வேண்டா. பொண்ணுவாக்க கூட்டு வரையா நீர்மலைக்கு வரையலாம் ரெண்டு பேரும். உங்களை பார்க்க வெக்கங்க என் தங்கச்சிக்கு. இல்ல தேன்றாட்டு கொலை எதுவும் கொட்டி பிடிச்சா? நீங்க உடனே பாத்தியா? இந்த காலை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் மச்சான். அதே களக்கொட்டு வளசல் கால், அம்புட்டு அடக்கம், அதே குச்சிக்காரி கை, குச்சி கை. தூக்கத்துல சொப்பனம் கட்டிருப்பியா? அது வேற கற்பகமா? அது வேறு கற்பக வள்ளி. கீழே குடும்புலூருக்கு நான் வந்த நேரம் எனக்கு யோகம் அடிக்குது. அதே வாய்ஸ். அப்ப என்ன பாங்குளத்துல தள்ள போறாங்க? அதே உடலும் உள்ளமும் அதே சப்பட்ட மண்டி. ஏமாச்சான், என்ன உங்க தங்கச்சி மசூர்ல பூவை காய போட்டிருக்கே? என்ன அவசரத்துல உங்க பார்க்க முடியாதுச்சு இல்லைங்க. அதே வேப்பண்ண வாடா டேய். வாங்க மச்சான், வாங்க வந்த வழிய பார்த்து போங்க. வாங்க மச்சான். அச்சா பிள்ளாத பத்திய காலே ஊரு காய பார்த்தானா? தொண்டனக்கான் தொண்டனக்கானா? இந்த உன் சொட்டையை உடைச்சு போடுறேன். தொண்டனக்கான் துணக்கு நக்கேன். அச்சான் என்ன உங்க தங்கச்சி தொப்புளே வேகானா? பேங்கில் வச்சிருச்சா? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்பெல்லாம் பண்ணக்கூடாது மச்சான். அந்த முகத்தை காமிங்கடா, ஏன்டா பஸ்டாண்ட்ல பாம்பு விக்கிறே மாதிரி? கொட்டையும் பாக்கும் கொழுந்து வத்தல கொட்டவாக்கும் அடி மொட்டனாக்கு முண்ட. கொட்டை பாக்கு கொழுந்து வத்தல கொட்டாவாய் செவக்கும் மச்சானான் மச்சினி நீனு தொட்டாதுள் பறக்கும் தொட்டாதுள் பறக்கும். உங்க தங்கச்சி உள்பாவடியே கட்ட மாட்டாளா? நீங்க ரொம்ப குறும்புங்கிறது எனக்கு தெரியும் மச்சான். மச்சான் தங்கச்சி முகத்தை காமிங்க. பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளைய கற்பக வள்ளி. அது கண்ணுறியா உன் செகுல் அறையவா? மாகளை பொத்தி பொத்தி முடுங்கினார் தங்கச்சி. ஒரு தேவதை வந்து விட்டு தங்கச்சி எப்படி அரசத்தை வீட்டில் வச்சுக்கோமா கோயில் வச்சுக்கோமா? சுடுகாட்டில் வை. விதி யார விட்டுச்சு? என்னைய காலி பண்றது கொண்டு வந்திருக்காங்க இந்த கச்சக்கருவாடை. இனிமே ஒரு 80 நாளைக்கு பொண்டாட்டி நினைப்பே வராது. அவ்வளோதான், அவ்வளோதான் மச்சான். உங்களுக்கு முதலிரவு எங்கே மச்சான் நடக்க போகுது? வேலை விளக்கமாறு குஞ்சுவோம் வேலையை பாரு. தன்னால் எனக்கு படவடன் வருது. ஐயோ முதலிரம்னா உள்ள சருப்பத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. போமா ஐயோ சருப்பது எனக்கு ஐஸ் போடாமல் கொடுங்களே.
அசு முகரைக்கு எவன்டா தங்க கலர்ல ஜாக்கெட்டாடா? நீ தொழாத, நான் கூட நல்ல மாப்பிள்ளையா இருப்பேன் வந்து உனக்கு போய் என்ன எங்க அண்ணன் கட்டி வைக்கிறாக்குது. ஐயோ தங்கச்சி கர்ப், நீ இந்த அளவு யூடியூப்ப பார்த்து மச்சான லவ் பண்ண சொன்னே தன்னாலே. தங்கச்சி அழுகாதம்மா, என் தலையில உன்னை கட்டி வைக்கிறாங்களே. அது நான் சொல்லணும் கீரை முட்டை, நான் சொல்றதுக்குள்ள இந்த விளக்க மாத்த முட்டை முத்திக்கிறாள். டேலை குளந்துரை முளந்து வேண்டா. தங்கச்சி மச்சான், என் தங்கச்சி அடிக்காதீங்க. அத்தா அது மசுர பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே தங்கச்சி எந்த அடி அடிக்கிறானே, என் தங்கச்சி எப்படி அடிக்க போறான்னு தெரியலையே. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மசுர வளர்த்து கழுத மூத்திரமா தேத்து வளர்த்து. என் மேனிய பாத்தியா, பண்ணி விட்டைய அரைத்து விஜி விஜி இவ இப்படி அவ அப்படி. யாருக்கு இது? யாருங்க அத்தா? இது யாரு? மூத்த மூத்தவடியா? மூத்தவடியாடா? மூத்த ஓப்படியான்னு சொல்லுவோம். இவ்வளவு பெரிய கூந்தல் இருக்கிற என்னைய விட்டுட்டு கூந்தல் கருப்பு. நீங்க ரெண்டு பேரும் ஒரே அடுப்புல கருமோ? இவ இவ புலங்கினதா நான் புலங்கணுமா? தங்கச்சி இன்னும் கொஞ்ச நேரம் நின்ற நாரதர் வராம வீட்டுக்கு போட்டு குயிலே என்ன
பார்த்து சோவே. பொம்பளை பிள்ளைனா முத அடக்க ஒடுக்க முத வேணா. ஐயோ தங்கச்சி தங்கச்சி கருப்பு